டிஃப்ரென்சஸ் யாராவது ஒருத்தர் அந்த டிஸ்பிளே பிளாக்கு இன்லைன் இன்லைன் பிளாக்குக்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சம்மரைஸ் பண்ணுங்க. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், இதில் நீங்கள் சொல்ல சொல்ல நான் லிஸ்ட் பண்ணுவேன். ஸோ டிஸ்பிளே இன்லைன் இன்லைன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதுக்கு? ஹலோ, ஆ சொல்லுங்க சார். ஏ ஏ டாக், அதுக்கப்புறம் ஸ்பேனு, சப், சூப்பர் டாக், வேரியன்ட், டைம். நான் என்ன கேக்குறேன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் கேக்குறேன். அது நீங்க லிஸ்ட் பண்றீங்க என்னென்ன டேக் எல்லாம் வந்து இன்லைன் சொல்றீங்க, நான் ஜெர்மன் அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும்னு சொல்லி கேக்குறேன். இன்லைன் வந்து ஒரு நியூ லைன்ல ஆரம்பிக்க தேவையில்லை சார். அது ஒரு டெக்ஸ்டுக்குள்ள ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து இருக்கு. இட் வில் பி இன்லைன், சேம் லைன்லயே வரும், வரக்கூடியது. இன்னொரு லைன் தேவையில்லை, அதுக்கு தேவையான இடத்து. இட் வில் டேக் ஓன்லி ரெக்வயர்ட் ஸ்பேஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரே லைன்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னது? மோஸ்ட்லி டெக்ஸ்டா தான் இருக்கும், டெக்ஸ்ட் ரிலேட்டட் திங்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது டெக்ஸ்ட் ரிலேட்டட் எல்லா டேகுமே மோஸ்ட்லி ஸ்பேனு, ஏ டேகு, அதாவது டெக்ஸ்டுக்குள்ள வர்றது, மார்க்கு, சப்பு, சூப்பர், எல்லாமே இன்லைன் தான். ஓகேங்களா? அது எல்லாமே இன்லைன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ரிலேட்டட் எல்லாமே இன்லைன் அப்படின்னு உங்களுக்கு டேக் லிஸ்ட்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு டேக் சொன்னால் கூட ஓகே அது டெக்ஸ்ட் ரிலேட்டடா, மோஸ்ட்லி மோஸ்ட் ப்ராபபிளி இட் வில் பி இன்லைன். நீங்கள் கெஸ்ஸே பண்ணலாம், படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க சொன்னேன். சொல்லுங்க அடுத்து. ரெக்வயர்ட் ஸ்பேஸ் அண்ட் அலோ அதர். ஓகே ஓகே, இப்படி போடலாம். நெக்ஸ்ட், அடுத்த இன்லைன் எலிமெண்ட்டை வந்து பக்கத்துலேயே அலோவ் பண்ணும். பக்கத்துல அதே லைன்ல சேம் லைன்ல அலோவ் பண்ணும், அதனால்தான் இன்லைன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே சரி, நெக்ஸ்ட். அதாவது உங்களால ஹைட் விட்து இந்த பேடிங் இதெல்லாம் போட்டா அது உருப்படியா ஒர்க் ஆகும், ஐ மீன் ஹைட் விட்டு ஒர்க்கே ஆகாது. பேடிங் எல்லாம் போட்டீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகணுமோ அந்த மாதிரி ஒர்க் ஆகாது, இஷ்டத்துக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பயுமே இன்லைன் எலிமெண்ட்ஸுக்கு பேடிங் அதெல்லாம் அப்ளை பண்ண யோசிக்க கூட யோசிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணால் இஷ்டத்துக்கு ஒர்க் ஆகும், நம்ம நினச்ச மாதிரி டிசைன் வராது. ஐ மீன் நம்ம கண்ணுக்கு வேணால் கரெக்டாக வந்த மாதிரி இருக்கலாம், அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது பிரச்சனை வரும், இடிக்கும், அப்புறம் பத ஸ்க்ரோல் வந்துடும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் ரூல்ஸ்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எழுதணும்னு வச்சிங்களேன், நிறைய விஷயம் நிறைய டைம் சேவ் பண்ணலாம். நம்ம தேவையில்லாமல் பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. ஐ மீன் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா சரியாக வரலையே வரலையே நிறைய நேரம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு மொக்கையாக இந்த மாதிரி ஒரு சின்ன ரீசன் இருக்கும். ஓகே, டிஸ்பிளே பிளாக் இதோட ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் இன்லைனுக்கு. நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகும் சார். நியூ லைன்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, டிஸ்பிளே பிளாக் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆன் நியூ லைன். ஓகே, பை டிஃபால்ட் இட் வில் டேக், ஐ மீன் இட் வில் ஆக்குபை த என்டயர் ரோ, ரைட்டுங்களா? ஃபுல் ரோவையும் அப்படியே ஆக்குபை பண்ணிடும், ரைட்டுங்களா? அதுக்கு ஓகே எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிவ் போட்டு பார்த்துட்டோம்ல அன்னைக்கு. ஹலோன்னு ரெண்டு டிவ் இருக்கு, பாருங்க ரெண்டு டிவ் போடுறேன், இதுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே, சும்மா இப்படி கொடுத்துக்கிறேன், பார்டர் கொடுக்கறதுக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ
இதுக்கு நான் ஏன் கிளாஸ் கொடுக்கணும், டைரக்டாக டிவ்னு கொடுத்து கொடுத்துடலாம்ல, கொடுக்கலாம்ல. எஸ் சார். ஓகே, அப்புறம் ஏன் கிளாஸ்லாம் கொடுக்கணும் இந்த இடத்துல முதல்ல, என்னோட நீட் என்னது? ஓகே சரி, அதை டிஸ்கஸ் பண்ணலாம், இருங்க அதை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்பேஸ், இங்கே ஹலோன்றது இவ்வளோ தான் இருக்குது, பட் இந்த எலிமெண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ஃபுல் ரோவையும் எடுத்துருக்கு, பிளாக் அந்த ஃபுல் பிளாக்கையும் ஆக்குப்பை பண்ணுது, அதனால தான் இது வந்து பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து அடுத்த ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள், வேற ஏதாவது? இதுக்கு டைமென்ஷன் இருக்கு தானே சார்? விட்த் எல்லாம் இருக்கு. விட்த், ஹைட், பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் இதுக்கு. ஓகேங்களா? அந்த பேடிங் அதெல்லாம் என்னது, பேடிங் மார்ஜின் எல்லாம் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பேடிங் மார்ஜின்லாம் இன்னும் எனக்கு இருக்குது, விட்த் ஹைட் மட்டும்தான் இல்லை, ஆனால் வந்து இதில் இஷ்டத்துக்கு ஒர்க் ஆகும், நம்ம நினச்ச மாதிரிலாம் ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஓகேங்களா? அந்த ஓவர் ஃப்ளோ அந்த மாதிரிலாம் வரும், கரெக்டாக ப்ராப்பராக இருக்காது. ஐ மீன் அது ப்ராப்பர்னு சொல்கிறத விட அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், பட் இப்போதைக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அண்ட் இன்னொன்று, 99% கேசஸில் நம்ம அது அப்ளை பண்ணுறது நல்லதும் இல்லை இன்லைனுக்கு. ஸோ டோன்ட் ரிகப் தட், பட் பிளாக் எலிமெண்ட்ஸில் பேடிங்கு ஹைட்டு அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஆகும்ல, அப்போ நான் விட்த் ஹைட் செட் பண்ணிட்டோங்களா இந்த டிவுக்கு, இதுக்கு எவ்வளோ தேவை? இதுக்கு ஒரு 100 pixels செட் பண்ணிட்டோமா, பார்க்கலாமா விட்த் போதுமான்னு? ஓகே, 100 pixels செட் பண்ணேன். இப்போது இது இவ்வளோண்டு தானே இருக்குது, சின்னதாக தானே இருக்குது இந்த எலிமெண்ட்டு, இதோட விட்த்தே 100 pixels தான், ஏன் பக்கத்தில் இவ்வளோ ஸ்பேஸை விட்டுட்டு இருக்கு? ஸோ பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இன்னொரு எலிமெண்ட்டை அலோவ் பண்ணாது, அது தேவையோ இல்லையோ அது மற்றதை அலோவ் பண்ணாது. புரியுதுங்களா? எப்பவுமே புது லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆன் நியூ லைன். புரியுதுங்களா? இந்த லைன் இந்த ரூலை வந்து அது பிடிக்கும். ரைட்டுங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நான் ஒன்று பண்ணலாமா, ஒன்று மிக்ஸ் பண்ணலாம், இருங்க. ஒரு இன்லைன் எலிமெண்ட் நடுவில் போடலாமா, என்ன நடக்குது பார்க்கலாமா? இது வந்து இன்லைன் எலிமெண்ட்டு, இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பிளாக் எலிமெண்ட் நியூ லைனில் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஆல்வேஸ் ஆக்குப்பை த ஃபுல் பிளாக், அதுக்கு தேவையோ இல்லையோ ஃபுல் பிளாக்கையும் ஆக்குப்பை பண்ணிடும். இட் வில் நாட் அலோ அதர் எலிமெண்ட்ஸ் டு பி தேர். இது இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம், இட் வில் நாட் அலோ அதர் எலிமெண்ட்ஸ் டு பி தேர் இன் த சேம் பிளாக். அலோ பண்ணாது. ஓகேங்களா? இல்ல, இதை நீங்க தனி ரூலா கூட நினைச்சுக்கலாம். இத புரியுதுங்களா? ஏன்னா இங்க பாத்தீங்களா இந்த ஸ்பேன் இருக்கு, ஆனா அது ஸ்பேன கூட வரவே உள்ள சைட்ல வரல, பாருங்க அப்படியே இருக்கு. ஃபைன், சரி. ஸோ இன்னொரு டைப் இருக்கு டிஸ்பிளேல, அது என்னது? இதெல்லாம் பிரைமரி டைப்ஸ், இன்லைன் பிளாக். இதோட பேர்லேயே தெரிஞ்சிருச்சு, இது மிக்ஸ் ஆஃப் இன்லைன் அண்ட் பிளாக். ரைட்டுங்களா? இதோட ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியுமா யாராவது? சொல்லுங்கப்பா. சில பிளாக் ப்ராப்பர்ட்டிஸும் சில இன்லைன் ப்ராப்பர்ட்டிஸும் மிக்ஸ் ஆகி வந்துருக்கும். இதுல இதுவும் நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இல்ல, ஒரே ஒரு இது, இது இது வந்து பாதி ப்ராப்பர்ட்டிஸ் இதோடது இருக்கும், பாதி ப்ராப்பர்ட்டிஸ் இதோடது இருக்கும். அதுல சில ப்ராப்பர்ட்டி சொல்ற மாதிரிங்க, இன்லைன் பிளாக் வந்து பக்கத்து பக்கத்துல வரும், இன்லைன் மாதிரி, இன்லைன் மாதிரி. புரியுதுங்களா? எப்படி? இட் வில் அலோ அதர் எலிமெண்ட்ஸ் இன் த சேம் லைன்.
ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு பிளாக் மாதிரி, சரி ஒரு இன்லைன் ப்ராப்பர்ட்டி சொன்னேன், அப்போ பிளாக் ப்ராப்பர்ட்டி சொல்லட்டுமா? வில் ஹாவ் விட்த், ஹைட்டு, பேடிங்கு இதெல்லாம் இருக்கும் அதுக்கு, ஓகேங்களா? அவள் தானே மிக்ஸு முடிஞ்சது, பார்க்கலாமா அது? இப்போ பாருங்க, டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்னு போடுறேன், நான் விட்த்து கூட கொடுக்க தேவையில்லை, அண்ட் இட் வில் ஆக்குபை ஓன்லி ரெக்வயர்ட் ஸ்பேஸ் இன்லைன் மாதிரி. இன்லைன் மாதிரி தேவையான இடத்தை மட்டும் எடுத்துக்குது, அதுக்கு விட்த் பேடிங் எல்லாமே அப்ளை ஆகும். நீங்க கொடுத்தா இங்க பாருங்க, பிளாக் மாதிரி விட்த் எல்லாம் அப்ளை ஆகும், பேடிங் இதெல்லாம் ஒர்க் ஆகும். பேடிங் அப்ளை ஆகுது, ஓகேங்களா? பக்கத்து பக்கத்தில் அலோவ் பண்ணுது, அவ்வளோதான். புரியுதுங்களா? சார் புரியுது. ஓகே, இது இது ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம், அதுக்காக தான் சிஎஸ்எஸ்ல இதெல்லாம் சொல்கிறேன் டெப்த்தா, ஏன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஃபர்தர் நீங்கள் ப்ரொசீட் ஆக முடியாது. சரி, இது ஏன் நான் டிவ் வச்சு கொடுக்க வேணாம், இது மாதிரி போட்டிருக்கேன்ல இந்த மாதிரி, ஆனால் நீங்கள் எனிக்குமே ரியல் வேர்ல்டில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் இருப்போம், பில்டு பண்ணப்போ 99.99% நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. டைரெக்டாக ஒரு டேகுக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் சொல்லுங்கள்? ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் எத்தனையோ டிவ் இருக்கலாம், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டிங்கன்னா, ஒரு இடத்துல எனக்கு ரெட் கலர் தேவைப்படும், இன்னொரு இடத்துல ப்ளூ கலர் தேவைப்படும், இன்னொரு இடத்துல பார்டரே இருக்காது, இப்படி அப்ளை பண்ணிங்கன்னு எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிரும். ஸோ டூ நாட் டூ திஸ். நீங்கள் எப்பயாவது, அதாவது இது நான் தப்புன்னு சொல்லல, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பாயிரும்ன்றேன், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தேவை இருக்காதுன்றேன். ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்கிறேனே, அன்டில் அண்ட் லெஸ் ரொம்ப ரேராக நமக்கு தேவைப்படலாம், அதுவும் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரேம் ஒர்க் அது மாதிரி யூஸ் பண்ணல, அதனால் அதையும் நம்ம பண்ண மாட்டோம். என்னென்ன ரீசெட்ஸ் அப்ளை பண்ணமோ டாக்ஸ்க்கெலாம், அதெல்லாம் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கே அவங்களே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டச் பண்ண இது இருக்காது மோஸ்ட்லி. ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, அதர் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கிளாஸு, ஐடி இல்லை வேறு ஏதாவது. ஸோ அந்த மாதிரி, பட் டைரக்ட் டேக் மட்டுமே இருக்கிற இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த டிவ்னு அப்ளை பண்ணால் இந்த இந்த பேஜில் 100 டிவ் இருந்தால், 2000 டிவ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிரும், ஆனால் எல்லாமே நமக்கு அதே மாதிரி தேவைப்படாது, இதே ஸ்டைல்ஸ் தேவைப்படாது. அதனால் வந்து அந்த மாதிரி எழுதாதீங்க, டேரக்டாக டிவ்வை வச்சு எழுது, அதாவது டேக்கை வச்சு எழுதாதீங்க, டேக் நேம் வச்சு. உங்களுக்கு எது தேவைனாலும் ஒரு கிளாஸ் போட்டுங்க, மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் தேவைன்னா கிளாஸ் போட்டுங்க, ஓகேங்களா? இல்லைனா ஐடி ஒரே எலிமெண்ட்டுக்கு யூனிக்காக அப்ளை பண்ணணும்னா ஐடி போட்டுங்க, ஓகேங்களா? இப்போது இப்படி போடலாம் மறுபடியும், இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற பி டேக் இதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணோன்னா அது போடலாம், அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற பி டேக், ஓகேங்களா? வேறு கிளாஸ் எதுவும் எனக்கு அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னா இப்படி போடலாம், இது தப்பு இல்லை, இது வேறு செலக்டர், ஓகேங்களா? இந்த கிளாஸில் இருக்கிற பேராகிராஃபுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் இது. So this is fine. சரி, இப்போ இது இதை வச்சு தான் நம்ம வந்து லே அவுட்ஸ் பில்ட் பண்ணுவோம்ப்பா. லே அவுட்னா என்னது? நான் சிஎஸ்எஸ்ல கேட்கல, சிஎஸ்எஸ் பத்தி சொல்லவும் இல்லை, அப்படி ஒரு விஷயமும் இல்லை சிஎஸ்எஸ்ல. ஜென்ரலா லே அவுட்னா என்னது? லே அவுட்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்றதா சார்? அப்படிங்க இல்லை, நம்ம இல்லை, நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க வேணா,
டே டு டே ஆமா அது பிளான்னு சொல்லலாம் ரைட்டுங்க. நீங்க இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல எங்க யூஸ் பண்ணணும் சொல்றீங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அதுக்கு தானே. ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம லே அவுட்னு சொல்லுவோம். அதாவது உருவாக்குறதுக்கு தேவையான லே அவுட் ரைட்டுங்களா. இப்போ இந்த வேர்டை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கு, இந்த பிளாட் போடுவாங்கல்ல லே அவுட்ஸ் கேள்விப்பட்டீங்களா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லலாம் வந்து இந்த லே அவுட்டு அதுன்னு பேசுவாங்க. என்ன அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போடுவாங்க ரைட்டா. இங்கே வந்து 3x3 லே அவுட்டு, இங்கே பெட்ரூம் வரும், அந்த மாதிரி பிளான்லாம் போடுறப்போ அது லே அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம லே அவுட், அதாவது எங்கெங்கே எது எது இருக்கணுன்றது பிளானிங் தான். அது அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டு கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி சில விஷயங்களை இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்னு அடுக்கி வைக்கிறது தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த சைட் வேணால் எடுத்துங்க, எதை வேணால் எடுத்துங்க எக்ஸாம்பிளாக. ஓகே, ஃப்ளிப்கார்ட் பாருங்க இதில். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் செக்ஷன் இதில் இது ஒரு இதில் ஒரு லே அவுட்டு கிராண்டாக அதாவது ஓவராலாக யோசிச்சிங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது, ஹெட்டர் இருக்குது, அதுக்கு கீழே இன்னொரு செக்ஷன் இருக்குது, அதுக்கு கீழே பேனர் செக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. சரி, இப்போது இந்த செக்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க கேட்டகரிஸ் ரைட்டா. என்னப்பா கேட்டகரிஸ் தானே இது? எஸ் சார். ஆ, லெட் மீ ஆஸ்க் ஒன் திங். கேட்டகரிஸ் லே அவுட்டில் பாருங்கள் எலிமெண்ட்ஸ் எப்படி அலைன் ஆகிருக்கு, பக்கத்து பக்கத்தில், பக்கத்து பக்கத்தில் ரைட்டுங்களா, கீழே கீழே இல்லை பக்கத்து பக்கத்தில் அலைன் ஆகிருக்கு ரைட்டுங்களா. கிராசரிக்கு பக்கத்தில் மொபைல்ஸ், மொபைல்ஸுக்கு பக்கத்தில் ஃபேஷன், இந்த மாதிரி. ஸோ மொத்தத்தில் நமக்கு ஒரு வெப்பேஜினாவே கிட்டத்தட்ட எல்லா எலிமெண்ட்ஸையும் கீழே கீழவோ இல்லை பக்கத்து பக்கத்துலேயோ அலைன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான். அதுதான் இம்பார்ட்டண்ட் ரைட்டுங்களா. பக்கத்தில் வர வைக்கிறது எப்படி, கீழே வர வைக்கிறது எப்படி, இதுதான் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டிஸ்பிளே பார்த்தோம்ல, இதுலேயே நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஒரு விஷயத்தை பக்கத்தில் எப்படி எடுத்துன்னு வருது, கீழே எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ரைட்டுங்களா. நம்ம இப்போ ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம், என்ன தெரியுமா, மொத்தம் 4 டிவ் போட போகிறேன். ஒன்று, இப்போ இதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டும் கீழே கீழே இருக்கலாம் ஓகேங்களா, அடுத்த ரெண்டு அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் இதெல்லாம் ஹெச் பாக்ஸ்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏதா இந்த ரெண்டுதுக்கும் இந்த மூணாவதுக்கும் நாலாவதும் பக்கத்து பக்கத்தில் வரணும் பாதி பாதியாக. ஸோ அப்போ அந்த ஹெச் பாக்ஸுக்கு வந்து அதாவது பாக்ஸுன்றதும் இருக்கணும் ஹெச் பாக்ஸும் இருக்கணும். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து 50%. இப்போ பக்கத்து பக்கத்தில் வந்துருமா? வரல. ஏன் வரல? இப்போ ஏன் வரல, ஏன்னா அது பிளாக் ரைட்டுங்களா, டிவ்ன்றது பிளாக் தானே, அம்மா தானேப்பா. சரி, டிஸ்பிளே இன்லைன் பிளாக் வச்சா வந்துரும்ன்றீங்க, ஏன் இன்லைன் வச்சா கூட தான் வரும், இன்லைன் பிளாக் தான் வைக்கணுமா, ஏன்? ஒருவேளை டெக்ஸ்டா இருந்தா நீங்க இன்லைன் போட்டுக்குங்க, ஆனால் டெக்ஸ்ட் தவிர வேறு எதுவாக, ஐ மீன் நீங்கள் அதுக்குள்ளே வேறு ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா
அதை வந்து பிளாக் டைப்பாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ளே வேறு எதையாவது போட முடியும், இன்னொரு பிளாக் எலிமெண்ட்டையோ இன்னொரு இன்லைன் பிளாக்கோ போட முடியும். நீங்கள் இன்லைன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எதுவுமே பிளாக் எலிமெண்ட்லாம் போட முடியாது, அது டெக்ஸ்ட் மட்டும்தான் போடும். டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஆர் அதர் இன்லைன் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் உள்ளே போட முடியும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் மாறி விஷயங்கள். ஸோ நான் இன்லைன் பிளாக் போடுறேன். எங்கே வரவே இல்லையே, நான் இன்லைன் பிளாக் போட்டேனே, ஏன் வரல? கம்ப்யூட்டர்ல போனீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தானே இருக்குது கேரண்டியாக பாருங்கள். இதோட சைஸும் 829, இதுவும் 829 தான். ஏன் சொல்ல முடியுமா யாராவது? சரி தெரியல யாருக்கும். சரி இப்போ வர வைக்கிறேன் பாருங்களேன். ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதை வந்து நான் 49 ஆகுறேன். என்ன ஆகுதுன்னு இப்போ வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு? அப்போ 50% போடுறப்ப அதுக்கு இடம் பத்தலன்னு தானே அர்த்தம். இடம் இப்போ இன்லைனோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னப்பா, இன்லைனில் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்பேன். இடம் பத்தலன்னா டெக்ஸ்ட் என்ன ஆகும்? கீழே வந்துடும் ரைட்டுங்களா? இடம் பத்தலாம். அதே தான் இன்லைன் பிளாக்லேயும் நடக்குது. இடம் பத்தலன்னா வந்துடுது. ஆனால் இங்கே நம்ம 50-50 தானே போட்டிருக்கோம், அது எப்படி இடம் பத்தாமலாம் போகும்? இடம் கொடுத்துருக்கோம். புரியலப்பா. சொல்லிருந்தேன் பார்டரோட சைஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கப்பா, இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சேர்த்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இதில் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகும்? இந்த பார்டரோட விட்த்லாம் மைனஸ் பண்ணிட்டு அப்போ கரெக்டாக வரணும் இல்லை பக்கத்து பக்கத்தில், அது எவ்வளோ விட்த்து இருக்கும்னு நான் கேட்குறேன். பார்டரோட விட்த்து எவ்வளோ மொத்தம் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும்? என்ன உங்களுக்கு இது மைக் ப்ராப்ளமா தெரியலையே. ஹலோ. பிக்சல் கொடுத்துருங்க சார். பார்டரோட சைஸ், பார்டரோட சைஸ் 2 பிக்சலா? ஓகே, மற்றவங்களும் ஆன்சர் பண்ணலாம்ப்பா, அவர் ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? சரி தினேஷ், உங்களோட மைக் ஏதோ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு, நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், அடுத்த வாட்டிங்க ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லை எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் ஹெட்செட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுங்க, இல்லை அந்த மாதிரி மைக் கூட இருக்கும் பார்த்தீங்களா, ஹெட்செட்ஸ் அங்கே ட்ரை பண்ணுங்க. சரி இங்கே பாருங்கள், இப்போது நான் 2 பிக்சல், ஏன்னா லெஃப்ட் சைடு 1 பிக்சல் பார்டர், ரைட் சைடு 1 பிக்சல் பார்டர். ஸோ ஒரு ஒரு எலிமெண்ட்டில் 2 சைடும் இருக்கிறத மைனஸ் பண்ணுன்னா 2 பிக்சல் போகணும். இப்போ அது எப்படி பர்சன்டேஜ்லேருந்து பிக்சலை மைனஸ் பண்ணுறதுன்னா இப்படி தான். கேல்க்னு ஒன்று இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சிஎஸ்எஸ்ல. ஸோ அதில் மைனஸ் எந்த யூனிட்ஸை வேணால் மைனஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒவ்வொரு டிவிலையுமே 2 பிக்சலை மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துருமா பக்கத்தில் பார்க்கலாமா?
எஸ் சார். வரலையே ஏன்? கரெக்ட் தான் நீங்க சொன்னதுன்னா கரெக்ட் தான், ஆனா இப்போ கூட வரலையே. சரி நான் இன்னும் ஒரு 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 பிக்சல் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வரல. சரி இன்னும் ஒரு பிக்சல் தான் கம்மி பண்ணி பார்க்குறேன். அரு இப்போ வந்துடுச்சு. என்ன இப்போ இது கீழே இருக்கிற பாக்ஸுக்கும் இருக்குல்ல சார்? ஆ இப்போ ரெண்டுத்துலேயுமே நாலு நாலு பிக்சல் மைனஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? ரெண்டு பாக்ஸுக்குமே, இது ரெண்டு பாக்ஸுக்கும் தானே அப்ளை ஆகும். ரெண்டு பாக்ஸுக்கு தான் அப்ளை ஆகுது. அது எப்படி இப்போ? ஏன் இது வந்து நான் இது லாஜிக்கே இல்லாம இருக்கே. நான் ஒரு ஒரு பிக்சல் தான் கொடுத்துருக்கேன், அது என்ன நாலு பிக்சல் மைனஸ் பண்ணா தான் இது பக்கத்து பக்கத்தில் வருது. அப்ப மித்த ரெண்டு பிக்சல் எங்க போயிருக்கு, எங்க இடிக்குது சொல்லுங்க. சென்டர்ல ரெண்டு சென்டர்ல கேப் வருது சார். ஆ சென்டர்ல கேப் வருது. ஏன் சென்டர்ல கேப் வருது சொல்லுங்க. ரெண்டு எலமெண்ட்டுக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. எலமெண்ட் இருக்கும் சென்டர்ல அந்த டிவ் யூஸ் பண்ணிருக்கோம்ல அதனாலயா சார்? நடுவுல டிவ் எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? டிவ் தான் இன்லைன் பிளாக்கா மாத்திருக்கோம். சரி நம்ம இன்லைனோட இன்னொரு ப்ராப்பர்ட்டிய ஞாபகப்படுத்தணும், மறந்துட்டு இருக்கோம். பாருங்க ஹலோ ஓகேங்களா. சரி இப்போ இது கீழே வருமா பக்கத்து பக்கத்துல வருமா? இந்த ஹலோவும் ஹோல்டும் எடுத்துக்கும். ஒரு வேர்டு மாதிரி தான் எடுத்துக்கோங்க பக்கத்தில், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்படி இப்படி ஸ்பேஸே இல்லாமல் கொடுத்து ஒரு என்டர் கொடுத்தாலுமே சரி, புரியுதுங்களா? அது ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்கும் நடுவில், அப்படி தான். நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. அப்போ இன்லைன் எலிமெண்ட்ஸில் ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஸ்பேஸை கன்சிடர் பண்ணுது, ரைட்டா? ஒரே ஒரு என்டர் இருந்தால் கூட அதை எடுத்துக்குது, ரைட்டுங்களா? இன்லைன் எலிமெண்ட்ஸு அதே தான் இங்கேயும் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு என்டர் இருக்கு, ரைட்டுங்களா? இது கூட நெக்ஸ்ட் லைனில் தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் இதை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இது டூ பிக்சல்லே ஒர்க் ஆகும், டூ ஆர் த்ரீலே ஒர்க் ஆகணும், டூவில் ஒர்க் ஆகணும். ஆ பாருங்கள் கேப்பு போயிடுச்சு, நடுவில் கேப் இல்லைல்ல, அதனால் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அவ்வளோதானே, கரெக்டாக அந்த ஸ்பேஸில் போகுதுன்னா அது அங்கேயே தங்கும், அப்படியே அவ்வளோதான், கீழே வராது. சரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பாசிபிளா? ஒவ்வொரு ஸ்பேஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு டிசைன்லாம் பண்ணணும் வேலைக்கு ஆகுமா? இப்போ உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு தெரிஞ்சது, ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இப்படிலாம் பார்த்துட்டு நம்ம டிசைன்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், ஒவ்வொரு பேஜை டிசைன் பண்ணுறதுக்குள்ளே பத்து பத்து நாள் ஆகும், ஓகேங்களா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஓகே, அதை ஒரு சின்ன ஒர்க் அரவுண்ட் பண்ண முடியும்னு வச்சுங்க, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சைஸு கொஞ்சம் குறைக்கலாம், ஆனால் இதுவும் நல்லது இல்லை, ஓகேங்களா? சரி இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க, ஓகே? ஜஸ்ட் மனசில் வச்சுங்க, ஓகே? அதுக்காக தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் இதுவும் ஒரு வழி. ஓகே சரி. வெர்டிகலுக்கு எதுவும் ஸ்பெஷல் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வெர்டிகலில் தான் அது கீழே கீழே தான் வரும். இதுதான் நம்ம வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது, பக்கத்து பக்கத்தில் வர கேள்வி தான் கஷ்டமாக இருக்குது நமக்கு, ரைட்டுங்களா? ஆமாம் தானே, பர்ஃபெக்டாக பக்கத்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணும்னா எவ்வளோ விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது, தலைவலி. சரி அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ன்றது அது தவிர்த்து. இப்போ இந்த பார்டர்ஸ் இருக்குல்ல, பார்டர்ஸ்ன்றது பார்டர்ன்றது என்னப்பா? எல்லை, எல்லை அப்படிதானே? சரி நம்ம வீட்டுக்கு எல்லை எது? நம்ம வீடு செவரு, அப்படிதானே? அதுதானே பார்டரு நம்ம வீட்டுக்கு? ஆமா சார், செவரு வச்சுதானே நீ சொல்ற?
அது வரைக்கும் என் வீட்டு அப்படின்னு. சரி, அது உங்க இடத்துல இருக்கணுமா, பக்கத்து வீட்டுக்கார இடத்துல இருக்கலாமா? அது செவூர் மட்டும், அது உள்ள இருக்கிற இடம்லாம் இருந்து, ஆனா செவூர் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் இடத்துல போடும் அப்படின்னா ஒத்துப்போனா? ஒத்துக்க மாட்டேங்கானே, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இங்க 100% ஓகே, மொத்தம் இதோட விட்த் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். நம்ம முதல்ல அளக்கலாம் டோட்டல் விட்த் வந்து 652 pixels. ஓகேவா, ரைட்டு தானே? அதாவது இந்த பாடி பாடியோட விட்த் வந்து 1654 இருக்கு, பாக்ஸோடது ஓகே 1654 இருக்கு, ஃபைன். இப்போ இந்த பார்டர் இப்போ 50% நான் சொல்றேன், ஒருத்தருக்கு இடம் இந்த பார்டர் வந்து அந்த 50% உள்ள இருக்கணுமா வெளியில இருக்கணுமா? சரி, உள்ளதான் இருக்கணும்னா அப்ப இது தப்பு. நான் போட்டிருக்கிற கணக்கு இப்ப நம்ம இது ஒர்க் ஆயிட்டு இருக்கிறது தப்பு அப்படி இல்லை. இங்க பாருங்க 50% இதுக்கு, ஒருவேளை இந்த பார்டர் வந்து 50% உள்ளதான் இருக்குன்னா, அதாவது என்னோட இடத்துலதான் இருக்குன்னா, ஏன் நான் வந்து அதை குறைக்க வேண்டியதாக மைனஸ் பண்ணுறது, அது எக்ஸ்ட்ரா இடம் எடுத்துருக்கிற மாதிரி தானே, அதனால தான் நான் மைனஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு 50% தந்திருக்கேன்பா, ஆனால் அந்த பார்டருக்கு மறுபடியும் மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அது எக்ஸ்ட்ரா இடத்த வெளியில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு? அது அந்த நம்ம நம்ம சொன்ன 50% உள்ள அடங்கியெல்லாம் இல்லை, வெளியில் இருக்குது, அதனால தான் வந்து அது ஓகே. இந்த கணக்கு பண்ணலாம் இருங்க, இதோட சைஸு 164 1654, அதில் பாதி எவ்வளோ வரும்? 1654 / 2 ஸோ 827. ஸோ இது 827 இருக்கு. ஆனால் கவனிக்கிறீங்களா, இதோட உள்பக்கம் மட்டுமே 827 இருக்கு நம்ம கணக்குப்படி, ரைட்டா? இதோட உள்பக்கம் மட்டுமே 827 இருக்கு, ஆனால் பாக்ஸ் எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க, 829 உள்பக்கம் அந்த H1 அது வந்து 827 இருக்கு. அப்போ அந்த 2 pixels யாரு எடுத்திருக்கா? ஓகே, அப்போ 827 தான் வரணும், ஆனால் நம்மளோட டிவ் எத்தனை எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கேன், டிவ் வந்து எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கேன், 829. இது 50% இல்ல அதை விட அதிகமா? உனக்கு நான் 50% ஆக்குபை பண்ண சொன்னா, நீ பக்கத்து வீட்டுக்காரன் இதுல போயிட்டு கல்ல போட்டா அவன் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். அதேதான் இங்க நடக்குது, சரிங்களா? இது வந்து ஆனா வந்து முட்டாள்தனமா ப்ரௌசர் வந்து இப்படிதான் டிசைன் பண்ணிருக்கானுங்க ஒரு காலத்துல CSSல. அதாவது பார்டர்லாம் வந்து உனக்கு ஒரு சைஸ் கொடுத்தா அந்த சைஸ்க்கு உள்ள இல்லையா வெளியில இருக்கணுமா அப்படின்னு டிசைன் பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு முட்டாள்தனமா அந்த காலத்துல டிசைன் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல, பண்ணிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணாங்க இது தப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது மட்டும் இல்லை இன்னொரு கொடுமையும் சொல்ற பாருங்க. ஒருவேளை நான் இதுக்கு ஒரு பேடிங் கொடுக்குறேன் பாருங்க என்ன நடக்குதுன்னு. 10 pixels கொடுத்துருக்கேன்ப்பா ஆல்ரெடி, இதுல வந்து விட்த்துன்னு 50% கொடுத்தா ஓகே, 10 pixels பதில நான் இன்னும் நல்லா தெரியுற மாதிரி ஒரு 40 pixels கொடுக்குறேன், பெருசாக தெரியும். ஆல்ரெடி 50%னா அதில் பார்டர் வந்து வெளியில் தூக்கி போடுறான், அது கூட ஒத்துக்கலாம். ஓகே, செவ்வரை ஏதோ கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டான்னு நினச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், என் வீட்டு சுற்றி எனக்கு ஸ்பேஸ் வேணும், தோட்டம் வச்சுக்கிறதுக்கு வேணும்னா அதை கூட பக்கத்து வீட்டுக்காரங்க போடுவாங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ 50% இருக்குன்னா யாராவது நம்புவாங்களா? இது 50% இருக்குது, விடுத்து 50% போட்டிருக்கு, 50% இருக்கு, இது முக்காவாசி ஆக்குப்பை பண்ண மாதிரி இருக்கு, பாதிக்கு மேல ஆக்குப்பை பண்ணிருக்கு, ரைட்டா? சோ அந்த காலத்துல டிசைன் பண்ணவங்க என்ன கணக்குல போட்டிருக்காங்க தெரியுமா, உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டுமே, கண்டென்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் நீ 50% நீ இதுக்கு கொடுத்தனா அதுல இருக்கிற கண்டென்ட் தான் நான் மீன் பண்றேன்னு போட்டிருக்கான். இது எந்த கணக்குல அவன் டிசைன் பண்ணான்னு எனக்கு தெரியல அந்த காலத்துல, இது வந்து தப்புன்னு பின்னாடி தான் தெரிஞ்சது. இப்பவே பாருங்க கிளியரா தெரியுது தப்பு தானே இது. பேடிங் அவன் அவன் வீட்டை சுற்றி அவன் ஏதாவது வச்சுக்கணும்னா, ஸ்பேஸ் விட்டுக்கணும்னா, அது அவன் இடத்துல தான் வச்சுக்கணும், அவன் வீடை சின்னதாக கட்டிக்கணும், ரைட்டு தானே? வீடை சின்னதாக கட்டிக்கிட்டு வந்து அந்த இதெல்லாம் வச்சுக்கணும், அவன் ஸ்பேசிங்லாம் வேணும்னா.
அதை விட்டுட்டு அவன் வீடை நான் கட்டிப்பேன், செவுறு போடணுன்னா சுற்றி அவன் இடத்துல பக்கத்து வீட்டுக்காரந்தில் போடுவான்ற மாதிரி போட்டிருக்கான். ஸோ அது அது அதனால் கிளியராக தெரியுது பாருங்க, இது வந்து தப்பான லாஜிக். இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, இது இதில் என்ன நடக்கு தெரியுங்களா, நீ 50% சொன்னால் அவன் எதை 50% நினைக்கிறான், அதுக்குள்ளே கண்டென்ட்டை மட்டுமே 50% எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது தப்பு. உனக்கு என்ன உந்துன்னு நீ எதெல்லாம் சொல்றியோ, இந்த டிவுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதோட தான், கண்டென்ட் மட்டும் இல்லை. அந்த பேடிங்கு நீ தோட்டம் வச்சுக்கணும், அதையும் உன்னோட வீட்டு சைஸ் குறைச்சிக்கோ, அதுக்குள்ளே தோட்டம் வச்சுக்கணும் அவ்வளோதான். அதுக்குன்னு மதில் சோறு எடுத்துன்னு வந்து இன்னொருத்த வீட்டில எல்லாம் போக முடியுது. ஸோ இந்த லாஜிக்லாம் வந்து தப்பு தப்பாக பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் திருத்தணும். ஆனால் என்ன பண்றது, நிறைய பேர் இதை வச்சு எழுதிட்டு இருப்பாங்களே இதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால என்ன பண்ணனா, புது ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு தான் கண்டென்ட் பாக்ஸ் தானே இவ்வளோ நேரம் விடுத்துன்னு நினச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆனால் எப்படி ஒர்க் ஆகணும், அந்த பார்டரோட சேர்த்து தானே அவனுக்கு அவனுன்னு சொல்லி எதெல்லாம் சொல்லுதோ, இந்த டிவோட இடம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே இந்த 50% உள்ளே தான் வரணும், வெளியிலலாம் போகக்கூடாது, ரைட்டா? ஆமாம் தானே? இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியுது, கண்ணுக்கே தெரியுது இது 50% இல்லை, அதோட தாண்டி போயிருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னா, பாக்ஸ் சைஸிங், பாக்ஸோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எடுத்துருந்தாங்க. கண்டென்ட் பாக்ஸ்ன்றது டிஃபால்ட், ஓகேங்களா, தப்பாக டிசைன் பண்ணிட்டாங்களே அதை சரி பண்ணுறதுக்காக எடுத்துன்னு தான் இது. அப்புறம் ஆனால் ஏன்னா இருக்கிறது எல்லாம் மறுபடியும் ஒர்க் ஆகாமல் போயிருக்கூடாது இல்லை, அதனால தான் ப்ரௌசரில் டைரெக்டாக மாற்றாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்துன்னு வந்தாங்க. நீங்கள் பார்டர் பாக்ஸ்னு அப்ளை பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் என்ன இது, என்ன இப்போ சைஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு, 820. ஒருவேளை இந்த பாக்ஸ் சைசிங் போடலன்னா என்ன ஆகும் பாருங்க, 900. ஏன் தெரிக்குதுங்களா, 827 பிளஸ் 80 எவ்வளோ, 907, ரைட்டா, பிளஸ் 2 pixel பார்டர். ஸோ பார்டரும் பேடிங்கும் வெளியில் போயிருக்கு, அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா. இப்போ இதுவே நான் பார்டர் பாக்ஸ்ன்னு போட்டேன்னா மீனிங் என்னென்னா, பார்டரோடு சேர்த்து உன்னோட இடத்துல தான்ப்பா கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ அதை ஆர்டர் பண்ண உடனே அது சைஸ் கரெக்டாக, அது பாருங்கள் அதுக்கு என்ன இடம் இருக்கோ அது உள்ளே எல்லாத்தையும் போடுறான், இதுதான் கரெக்டு. சரி, இப்போ கூட நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இப்போ கூட இந்த பிரச்சனை தீர்லையே, கீழே தான் வருது. ஏன்னா ஆமாம், அது நமக்கு தெரிஞ்சது தானே, ஒரு லைன் ஒரு இன்லைன் எலிமெண்ட்னாவே ஸ்பேஸு எடுத்துக்கும், இது கணக்கில் எடுத்துக்கும், இது 2 pixel இருக்குல்ல, இதை தூக்கிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும், புரியுதுங்களா? ஓகே ஃபைன். எனிவே இப்போ நம்மளோட கால்குலேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும்பா, அந்த -2 pixel கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்டரால் இல்லை, இது வந்து ஸ்பேஸால், ஓகேங்களா, அந்த என்டர் கொடுத்துருக்கோம்ல, 1 pixel போதும், 1 enterனா 1 pixel, 1 pixel மேல இருக்கிற மாதிரி இருக்கு, சரி, 2 pixel அதுதான் ஒரு ஸ்பேஸ், ரைட்டுங்களா, ஒரு என்டர் 2 pixel எடுத்துக்கிறது போல இருக்கு, ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஆனா இப்போ வந்து நம்ம இனிமே பேடிங் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி அதெல்லாம் இன்க்ளூடட் இன் டு த பாக்ஸ், ஓகேங்களா, அந்த பார்டர் பாக்ஸ்ல உள்ள இருக்கும். சரி, ஸோ இப்போ இந்த பார்டர் பாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுதுங்களா, இது வந்து நீங்கள் பார்டர் மட்டும் பார்த்தா புரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இந்த பிரச்சனையை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 40 pixel ஒரு 50 pixel கொடுக்குறேன்னா, இது 50%னா அது 50%லாம் நிற்கலாது, பெருசாக போயிட்டே இருக்காது இஷ்டத்துக்கு, இந்த பார்டர் பாக்ஸ் இல்லைன்னா. பை டிஃபால்ட் ஒரு வேல்யூ வந்து கண்டென்ட் பாக்ஸ்னு இருக்கும் எல்லா எலிமெண்ட்டுக்கும். சரி, இப்போ எது கரெக்டான அளவை, பார்டர் பாக்ஸ் தானே, அதுதானே கரெக்டு. அப்போ நம்ம ஒரு புது சைட் போடுறோம்னா பை டிஃபால்ட் எல்லா எலிமெண்ட்டுக்குமே பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் வச்சிடலாம், வச்சிடணும், அப்போ தான் கரெக்டாக எல்லாமே நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம நினச்சபடி இருக்கும், அப்படி தானே? நம்ம நினைக்கிறது என்னென்னா, பார்டரோடு சேர்த்து நம்ம சொன்ன விடுத்துக்குள்ளே தான் இருக்கணும் அந்த எலிமெண்ட்டு, ரைட்டா?
சோ அப்போ எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்ம அப்ளை கண்ண மூடிட்டு அப்ளை பண்ணலாம், எல்லாமே இப்படி தான் வர்க் ஆகணும். அது ஏன் அவங்களே பண்ணலாமா அப்படின்னு பண்ணலாம் இல்லை ப்ரௌசரு அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ரீசன் சொல்லிட்டேன், அவன் பை டிஃபால்ட் அப்போ முன்னாடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டான், கண்டென்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த அது மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி. அதை வந்து இப்போ மாற்றினா முன்னாடி, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி பில்டு பண்ண லட்சக்கணக்கான சைட்ஸ் வந்து ஏடா உடம்பு போயிடும் ஓகேங்களா. அதனால தான் வந்து அவன் எடுத்துட்டு வரலை. சரி, லேஅவுட்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் அவங்க சைட்லாம், அதனால தான் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராமல் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டான், தேவையானவங்க இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா. நான் எல்லா எலிமெண்ட் யூனிவர்சல் செலக்டர் ஓகேங்களா, எல்லா எலிமெண்ட்டுக்கும் பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ்னு வச்சுட்டேன், இப்போ கரெக்டாக இருக்கும் ஓகே. சரிப்பா, இன்னும் கூட இந்த பிரச்சனை மட்டும் எனக்கு இடிக்குது, இந்த என்டர் என்டர் பிரச்சனை ஓகேங்களா. ஒரு லைனு கொடுத்தா இதுக்காக கீழே வந்துடுது. சரி, அப்போது இன்லைன் பிளாக் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய லேஅவுட்ஸ் பில்டு பண்ணுறப்போ யூஸ் பண்ண முடியாது ரைட்டுங்களா, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. அப்போ எங்கே யூஸ் ஆகும் இதெல்லாம், இது இந்த பிரச்சனை வந்து இல்லாத இடத்துல எப்படின்னா 50% வச்சா தான் பிரச்சனை. ஒருவேளை ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் ஒரு 30% இருக்கிற பாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சா அப்போ ஓகே தானே, இது ஓகே தானே, ஸ்பேஸ் இருந்தால் கூட நம்மலாம் கண்டுக்க தேவையில்லை ரைட்டா. அதாவது எக்ஸாக்டா ஃபிட் ஆகணும்ன்ற மாதிரி இல்லாததெல்லாம் வந்து ஓகே, பக்கத்து பக்கத்துல வர வைக்கிறதுக்கு இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த மெனு எல்லாம் இருக்குல்ல, மெனு ஐட்டம்ஸ் ரைட்டா, இதுங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இன்லைன் பிளாக். ஆனால் பெரிய பெரிய லேஅவுட்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம உட்காந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் எல்லாம் கவனிக்க முடியாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்கணும். சரி, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்னா ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு பதிலாக பிளாக் எலிமெண்ட்ஸு கூட பக்கத்து பக்கத்தில் வரும். எப்போன்னா டிஸ்பிளே சாரி டிஸ்பிளே ஃப்ளோட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஃப்ளோட் கொடுக்க போகிறேன், ஒன்றுது கொடுத்தா போதும். ஃப்ளோட் ரைட், ரைட் சைடு ஃப்ளோட் ஆகு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரைட் சைடு போயிடுச்சா, இது 3 4 வந்து கீழே இருந்திருக்கும் பை டிஃபால்ட். வந்து 4 எங்கே இருந்திருக்கும்னா கீழே இருந்திருக்கும், அதை லெஃப்ட் சைடுக்கு ஃப்ளோட் ஆகுது. ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங் என்னென்னது சொல்லுங்க, ஃப்ளோட்டிங் என்னென்னது மிதக்கிறது, அதேதான். ஸோ அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு ரைட் சைடுக்கு, லெஃப்ட் சைடில் இருக்க வேண்டியதான் ரைட் சைடுக்கு நான் ஃப்ளோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அப்போ ஃப்ளோட்டிங் நடக்குதுன்னா அப்போ எதுவுமே எதையும் இடிக்காதுல்ல, மிதக்கிற ரெண்டு பொருள் வந்து ஐ மீன் ரெண்டு இலை இருக்குன்னு வச்சுங்களேன், அது இடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுத்து கீழே ஒன்று போயிடலாம், அந்த மாதிரி கூட நடக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த பிளாக் எலிமெண்ட்டை கூட வந்து நான் ஃப்ளோட் பண்ணிடுவேன் float left னு கொடுக்கற மேல இருக்குது. சோ இப்போ ரெண்டுமே வந்து floating items, மிதக்கிற items. அதாவது ஒன்னு left side மிதக்குது, இன்னொன்னு right side மிதக்குதுன்ற மாதிரி. பாருங்க. அப்படியே வரைக்கலாம். கீழ வந்துச்சு. சரி, இதோட பார்டரை வந்து நான் மாத்துறேன், கலர் மாத்துறேன். இதோட பார்டர் இங்க ஒரு பார்டர் காணாம போயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார்.
ஓகே, பார்டர் வந்து காணாமல் போயிருக்கு. ஏன்னா இது ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் தானே, டிவ் மேலே இருக்க டிவ் த்ரீ, அதனால தான் அது அது கீழே மெதக்கிற ஐட்டம்ல, ஸோ அது கீழே போகுது. அந்த மெதக்கிற ஐட்டம் இதுக்கு நாலாவதுக்கு மேலே வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் இருக்கு. ஃப்ளோட் ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம், வர வைக்கலாம் ரைட்டு லெஃப்ட்லாம், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து சின்ன சின்ன இதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. இது இங்கே பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னது போட்டால் லெஃப்ட் ரைட்னு போயிடும். ஆனால் ஓகே, இதை கூட நீங்கள் 50%லாம் போட்டால் பர்ஃபெக்டாக ஆனால் ஒர்க் ஆகும். அஃப்கோர்ஸ் சின்ன சின்னதை கூட வர வைக்கல முடியும். இந்த இதுக்கே லெஃப்ட்டும் கொடுத்துங்க, ரெண்டுத்துக்குமே லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா பக்கத்து பக்கத்தில் வந்துச்சு பாருங்க. இதுவும் லெஃப்ட் சைடு போட்டாவது, இதுவும் ஃப்ளோட் ஆகுது, அதனால பக்கத்தில் வருது, ஓகேங்களா? ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிற பாருங்க, இன்னொரு டிவ் போடுறேன், அஞ்சாவது டிவ் போடுறேன், அது ஃப்ளோட் ஆகாத டிவ்னு நினச்சிங்க, ஃப்ளோட் ஆகாத டிவ், அதுக்கு பிரச்சனை என்ன தெரியுதுங்களா? அஞ்சாவது டிவோட சைஸ் எவ்வளவு இருக்கு தெரியுதுங்களா? ஏம்பா அஞ்சாவது டிவோட சைஸ் எவ்வளவு இருக்கு? 70% இருக்கு, ரைட்டா? என்ன அது, கால்வாசி தான் கண்ணுக்கே தெரியுது, ஏன் சொல்லுங்க? அது இதுக்கு கீழே போயிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அது ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன், அப்போ தெரியும் கிளியரா. பார்டர் கொடுக்கறத விட ஓகே, பேக்ரவுண்ட் தெரியுதுங்களா? நான் ஸ்டைல் கொடுத்துருக்குறது அஞ்சாவது டியூபுக்கு, தெரியுதுங்களா? ஆனால் வந்து மூணாவதும் நாலாவதும் ஏன் கலரில் தெரியுது, தெரியுதா? என்ன நடக்குது இப்போ கூட தெரியலையா? அதாவது த்ரீயும் ஃபோர் என்னது ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்ஸ் ரைட்டா, மிதக்கும் பொருட்கள் ரைட்டா, அது ரெண்டும் மிதக்கும் ஐட்டம்ஸ்னா அப்போ வந்து அஞ்சாவது என்ன நடக்குது, அது கீழே, அதாவது மிதக்கிறது என்ன அவன் மேலே வந்துடும் ரைட்டா, மிதக்குது அஞ்சாவதுக்கு மேலே மிதக்குது, அதுக்குன்னு இடம் தேவையில்லை ரைட்டா, அது ஜஸ்ட் மேலோட்டமாக மிதக்குது. இப்போ அஞ்சாவது கீழே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. என்னப்பா இது, எதுலேயுமே பிரச்சனை இல்லாமல் ஒரு ஐட்டம் கூட இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது. இன்லைன் பிளாக் பார்த்தா அதில் ஒரு பிரச்சனை இருக்கு, இதில் பார்த்தா இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. பட் எனிவே இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கு, நோ நீட் டு வரி. நான் இன்னொரு எலிமெண்ட் இதே மாதிரி போடுறேன் பாருங்க, அஞ்சாவது மாதிரி ஆறாவது போடுறேன், அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆறாவது கரெக்டாக வருது, தெரியுதா? ஏன் கரெக்டாக வருது சொல்லுங்க. ஏன்னா அஞ்சாவது அஞ்சாவது பிளாக் எலிமெண்ட் தானே, அது அங்கே இருக்குல்ல, ஸோ அதை தாண்டி தான் இது வரும். கண்டிப்பாக பிளாக் எலிமெண்ட் இருந்தால் என்ன ஆகும், அதோட இடத்த தாண்டி தான் அடுத்த பிளாக் எலிமெண்ட் வரும் ரைட்டா, அதனால ஆறாவது வந்து கரெக்டாக வந்திருக்கு, ஆறாவது வந்து கரெக்டாக வந்திருக்கு அஞ்சாவது மாதிரி இல்லாமல். அப்போது ஒரு பிளாக் எலிமெண்ட் இருந்தால் போதும், இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் ரைட்டா, அது 1 pixel ஹைட்டில் இருந்தால் கூட போதும், ஓகேங்களா? அதாவது நான் இப்போ இந்த எந்த ஸ்டைலுமே இல்லாமல் ஒரு டிவ் போட்டு அதுக்கப்புறம் போட்டேன்னா பிரச்சனையே இருக்காது. ஓகே ஓகே, இல்லை இல்லை, எந்த டிவ் ஒரு டிவ் போட்டுட்டு இதுக்கு இன்னொரு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம், கிளியர்
அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை அப்ளை பண்ணிட்டோன்னா கிளியர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுற அந்த இடத்துல ஃப்ளோட்டிங் ஏதாவது இருந்தால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்களா, கீழே வந்துடுச்சு தனியாக. தனியாக வந்துருச்சு ரைட்டுங்களா, அப்போது இது போட்டால் போதும் சால்வ் ஆயிரும் ரைட்டுங்களா. அப்போது இது முன்னாடியை விட பெட்டராக இல்லையா, இந்த மாதிரி பெரிய பெரிய லேஅவுட் பில்டு பண்ணுறதுக்கு இன்லைன் பிளாக்கோட பெட்டராக இருக்குது. ப்ராப்ளம் இருக்குது தான், ஆனால் அதுக்கு சொல்யூஷனும் இருக்குது. கிளியர் போத்துன்னு இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடும் கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது என் மேலே எதுவும் மிதக்கக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி. அப்போது அது மிதக்கக்கூடாதுன்னா அங்கேருந்து தள்ளி தான் வரணும், அதுதான் தள்ளி வரணும். கிளியர் போத்துன்னா அப்படி நேரத்தையும் விட்டு வந்துடும். சரி, ஃப்ளோட்ஸ் வந்து சரி இதுதான் பா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லே அவுட் பில்டு பண்ணோன்னா பக்கத்து பக்கத்தில் அதாவது இந்த ஹாரிஜாண்டலில் வர வைக்கணும்னா ஒரு நல்ல சொல்யூஷனாக இருந்தது இந்த ஃப்ளோட்ஸ் தான். இதை வச்சு தான் நம்ம வந்து பில்டு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, தெரியாமல் யூஸ் பண்ணோன்னா சில இடத்துலலாம் இந்த மாதிரி கீழே போகுது, இந்த மாதிரிலாம் வந்துடும். ஓகேங்களா, அதை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் ஸ்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக மறுபடியும் நான் ஒரு கோடு எழுத வேண்டியதா இருக்கா இல்லையா, அப்படிதானே? அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக நான் ஒரு கோடு எழுத வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு மாதிரி தான் இப்போ என்ன இருக்குன்னா ஃபிளெக்ஸ் லேஅவுட்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபிளெக்சிபிள் லேஅவுட், நீங்க எப்படி வேணுமோ அப்படி வளைச்சிக்கலாம். அதை கீழே கீழே வேணுமா, கீழே கீழே வர வச்சுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் உட்காந்து ஐயோ இந்த ஃப்ளோட்டு போட்டால் கீழே போயிடுமே, அதனால் கிளியர் போத்து போடணுமே, இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வளையும். அதாவது நீங்கள் தேவையான மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ் வச்சு. டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதில், அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒன்று வந்துருந்தாங்க, அது பேர் தான் ஃப்ளெக்ஸ். அதோட ஸ்பெஷல் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்க, இதில் போட்டு காமிக்கிறேன். பிரச்சனை இல்லாம இருக்கான்னு பார்க்கலாம். இதுல எல்லாம் பிரச்சனை இருக்கு, நமக்கு சரியா வர மாட்டேங்குது. இப்போ ஒருவேளை இந்த பாக்ஸ் இது எல்லாமே வந்து டிஸ்பிளே டைப் ஃப்ளெக்ஸ்னு ஒன்று எடுத்து வந்தாங்க. ஓகேங்களா, இதை டைரெக்டாக இந்த மாதிரி பார்க்க முடியாது ஃப்ளெக்சிபிளாக, ஆனால் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் பாக்ஸுக்குள்ளே போட்டால் அது வந்து மேஜிக்கலாக ஒர்க் ஆகும். அதாவது நார்மலாக வெளியில் இருந்தால் இது நார்மல் டிவ்ஸு, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது அப்ளை ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஆனால் நான் ஒரு இதெல்லாம் ஒரு ஜாடியில் எடுத்து அதை ஒரு 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 ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ்க்குள்ளே போட போகிறேன். ஓகேங்களா, ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ், மேஜிக்கல் பாக்ஸ்னு வச்சுங்கண்ணா. அந்த இடத்துல போட்டோம்னா அது என்ன ஆகுனா, என்னால் உள்ளே இருக்கிறதுலாம் என்ன டைரெக்ஷனில் இருக்கணும்னு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி பாருங்க. எப்படின்னா ஒரு டிவ்யூ போடுறேன், அதுக்குள்ளே இந்த ரெண்டு டிவ்யூவும் போடுறேங்க. இப்போ இதோட பேரண்ட் இதுதான் ஒரு எக்ஸ்டர்னல் லேயர், இது ஒரு மேஜிக்கல் பாக்ஸ், மேஜிக் பாக்ஸ்னு வைக்கிறேன் பேர். ஓகேங்களா, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மேஜிக் பாக்ஸுக்கு டிஸ்பிளே வந்து நான் ஃபிளெக்ஸ் பாக்ஸை தான் வந்து மேஜிக் பாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். டிஸ்பிளே டைப் ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மீனிங் என்னன்னா அது ஒரு ஃபிளெக்சிபிள் பாக்ஸ் ஆயிரும். அதாவது அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபிளெக்சிபிளா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சரி இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஆ ஓகே, இந்த ஃப்ளெக்சிபிள் பாக்ஸில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் யூசிங் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ரோன்னு கொடுக்குறேன், ரோன் கொடுத்தா என்ன அர்த்தம்னா ஒரே ரோவில் வரணும்னு பாருங்க. நான் எதுவுமே பண்ணலைங்க, ஸ்பெஷலாக எதுவுமே எழுதலை, 50% கொடுத்துருக்கேன். இன்லைன் பிளாக் கூட தேவையில்லப்பா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். உள்ளே என்ன போட்டிருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோவில் வந்துடும். இல்லை எனக்கு ரோவில் வேணாம்ப்பா, எனக்கு காலம்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலம் பை. இதுல நீங்க இந்த ரோன் ப்ராப்பர்ட்டி போடணும்னு அவசியம் இல்லை,
பை டிஃபால்ட்டே ரோ தான் வரும். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ரோ டேரக்ஷனில் அலைன் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் போடலாம்னா உங்களுக்கு காலமில் வேணும்னா காலம் போட்டுங்க. இல்லை இன்னொன்று கூட இருக்கு, ரோ ரிவர்ஸ் பாருங்க. மூணு நாலு இருக்கணும், ஆனால் நாலு மூணு இருக்கு, ரிவர்ஸ் பண்ணி கூட இருக்கு. ஸோ இது எல்லாமே பண்ண முடியும் இஃப் யூஸ் டிஸ்பிளே டைப் ஃப்ளெக்ஸ். ஓகேங்களா? அதாவது உள்ளே இருக்கிற சில்ட்ரனை, உள்ளே இருக்கிற சில்ட்ரனை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு. இவ்வளோ தான். சரி, இன்னும் ஃப்ளெக்ஸில் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து உங்களோட ப்ரைமரி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிச்சு, ரைட்டுங்களா? நம்ம இவ்வளோ நேரம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அசால்ட்டாக சால்வ் பண்ணிச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாரும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களே. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இருந்தது, பட் சப்போர்ட் நிறைய ப்ரௌசரில் இல்லை, சரியாக ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி இருந்தது. பட் நவுடேஸ் எவ்ரிபடி இஸ் யூஸிங் திஸ். ஓகே, ஸோ முன்னாடி இருந்த அந்த பழைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த ஃப்ளோட்டிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் அட்வான்ஸ் கூட வந்துட்டு இருக்கு, அது வேறு விஷயம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இதில் போயிட்டு எல்லாருமே இந்த ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, என்னென்ன பண்ணுன்னு சொல்லி டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே சார். இந்த பேசிக் யூசேஜ் பார்த்தீங்கல்ல, அது படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? பண்ணுங்க. அவ்வளோதான்ப்பா. வேறு இப்போ இதை வந்து பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வந்து சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டர்ஸ்டே இல்லை. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு லே அவுட் வந்து சிம்பிளாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு சரி, இந்த லே அவுட்டை பண்ணிட்டு வரீங்களா? எனக்கு இதில் இருக்கிற எந்த இதுவுமே தேவையில்லை, வெறும் பாக்ஸஸ் மட்டும் இருந்தால் கூட போதும். இந்த சர்ச் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஹெட்டர்னு ஒரு பாக்ஸ் இருக்கணும், சைடில் வந்து மெனுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கணும், உள்ளே எந்த கண்டென்ட்டும் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஹெட்டர், இங்கே ஹெட்டர், இங்கே வந்து மெனு, இங்கே பேனர் அப்படின்னு இருந்தால் போதும். ஓகேங்களா? வெறும் உங்களால் அந்த பாக்ஸஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ண முடியுதா உங்களோட இப்போ கற்றுக்கிட்டதை வச்சு அப்படின்றது மட்டும்தான் நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். ஓகேங்களா? புரிஞ்சதில்ல? ஓகே சார். ஓகே சார். இதை பண்ணிட்டு நம்ம சண்டே வந்து மீட் பண்ணலாம். ஓகே, டவுட் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ.